இன்றைய தினத்தில் தேர்தல் திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் நாளில் ஜனநாயக நாடில் ஒரு மாபெரும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த தேர்தலில் மக்கள் அவங்க ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவர்களுக்கு உற்ற தோழனாக பதவி இருக்கோ இல்லையோ எப்பொழுதும் தோளோடு தோல் கொடுக்கின்ற எந்த இடர்பாடுகளும் வந்தாலும் அவர்களுக்கு முன்னே நின்று அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் யார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த விதத்தில் அவர்கள் தீர்க்கமான முடிவெடுப்பார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மகளிர் பெருந்திரளாக வந்து அவர்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள். இல்லை, இப்போ இந்த நேரத்தில் அரசியல் பொறுத்தவரையில் எதுவும் நம்ம வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து பேசக்கூடாது. எலெக்ஷன் டேல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு வாக்காளர் அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஆனால் ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு சொன்னால் இது வந்து ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி. அது காரணத்துக்கு பொறுத்தவரையிலங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நானும் நேற்று தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் ஸ்டாச்சுரி ரூல்ஸ் டசன் ஃப்ரேம் அவங்க வந்து திருப்பியும் ஓட்டர்ஸில் வந்து சேர்க்க முடியும். அப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு உரிமை பறிக்கப்படுகின்ற விதத்தில் தான் இது வந்து பார்க்க முடியும். இது வந்து தக்க நடவடிக்கை எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரையில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். நான் இந்த பூத்தில் நான் வந்து இப்போ பார்க்கும்போது பொறுத்தவரையில் அதுலேயே வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஓட்டு போட அந்த இவிஎம் இருக்குது இல்லைங்க, அந்த இவிஎம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து படிக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு நம்ம வந்து படிப்போம். அதே மாதிரி வந்து ஒரு பேலட் பாக்ஸை திரும்ப பார்த்திங்கன்னா 1லேருந்து ஆரம்பித்து அப்படியே லைனாக எல்லாமே 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி லைனாக எல்லாமே இருக்கு இல்லைங்க. அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் இப்படி லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படி ரைட் போனால் தான் பெட்டராக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த சைட்லேருந்து இருக்குது, ஃபஸ்ட் பேலட் வந்து இந்த சைடில் இருக்குது, செகண்ட் பேலட் இந்த சைடில் இருக்குது, தேர்ட் பேலட் இந்த சைடில் இருக்குது. அதனால் மக்கள் போகணுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து லெஃப்ட் சைடில் தான் தேடுவாங்க எங்கே மொதல் பேலட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அந்த வகையிலே வந்து சிறு சிறு விஷயங்கள் வந்து பொறுத்தவரையில் குறைபாடுகளாக இருக்கக்கூடிய அதெல்லாம் நிவர்த்தி செய்யணும். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நான் சொல்கிறேன். அதே போன்று மக்களுக்கு அவங்க எளிதாக இப்போ வெயில் நேரம் இங்கே போட்டிருக்காங்க ஓகே, மற்ற விஷயங்கள் மக்களுக்கு வந்து எதுவாக அவங்க வாக்களிக்கணும் அவங்க எந்தவித சிரமமும் இல்லாத வகையில் வந்து ஏற்பாடு பொறுத்தவரையில் செஞ்சு கொடுக்கணும். அது எலெக்ஷன் கமிஷனோட மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா எல்லாரும் வராங்க, கடுமையான வெயில் இருக்குது, அதெல்லாம் வந்து வந்து அவங்களுக்கு உற்ற துணையாக எலெக்ஷன் கமிஷன் வந்து செயல்படும்.